இன்றைக்கி இங்கே கோட்டைக்கு வந்ததுனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே ரெண்டு முறை நாங்கள் எழுவர் விடுதலைக்காக முதலமைச்சருக்கு மனு கொடுத்துருக்கோம். 25 ஆண்டுகளை கடந்து 26வது ஆண்டு தனிமை சிறைங்கிறது இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தால் ஏவப்படுகிற மன்னிக்க முடியாத வன்முறை. 26வது ஆண்டும் தனிமை சிறைங்கிறது. ஆக அந்த 7 பேர் விடுதலை செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளித்து போராடி இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு பேரணி நடந்திருக்கு, மிகப்பெரிய பேரணி. ரெண்டு முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினதில் இந்திய அதிகார வர்க்கம் மோடி அரசு அதை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டுட்டு தமிழக மக்களை பார்த்து ஏளனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக நாங்கள் இப்போ கொடுத்ததனுடைய முக்கியமான அதனுடைய செய்தி என்னென்னா, இப்போ அதாவது முதலமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் மோடி அவர்களுடைய தலைமையில் நடக்குது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போகிறாரோ இல்லையோ, அல்லது நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி ஒருத்தவங்க கலந்துப்பாங்க. ஆக முதலமைச்சர் அவர்கள் அதாவது ஒரு அதிகப்படியான அழுத்தம் கொடுத்து மோடி அரசுக்கு எழுவர் விடுதலையை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோளாக தான் இந்த மனுவை இங்கே கொடுத்துருக்கோம். ஆக மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை மதித்து எழுவர் விடுதலைக்கு அவர்கள் ஆதரவாக அவர்கள் வந்து எங்களுடைய உரிமைக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு பெரும் எழுச்சிக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்படி மத்திய அரசு அதை மதிக்கலைன்னா தமிழ்நாடு அரசு தன்னுடைய வல்லமையான அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி 161 பயன்படுத்தி உடனடியாக விடுதலை செய்யணும். எங்களுடைய 7 தமிழர்களோட உயிரை வச்சு பித்த காட்டிக்கிட்டு இருக்கிறத இனியும் மாணவர் உலகம் தமிழ் இனம் வந்து பொறுக்காது அப்படிங்கிற உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் இது. ஆக இந்திய அரசு இதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அரசு உடனடியாக விடுதலை செய்யணும் 161 பயன்படுத்தி. ஆக இந்திய அரசுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுறது தான், தமிழக அரசும் அவர்கள் இந்த முறை பதவி இருக்கும்போது சொன்னாங்க, தமிழ் மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப மதிப்பு கொடுத்து நான் அரசு ஆட்சி செய்வேன்னு. அதுபோல் அற்புதம்மாள் அவர்களை சந்திக்கும்போது இந்த கண்ணீருக்கு விடை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக சமீபத்தில் அண்ணா 100 விழா வரப்போ, அண்ணாவுடைய அந்த பிறந்த தின விழா வரப்போது, ஆக அந்த நாள்லையாவது இவர்கள் விடுதலை செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆக எங்களுடைய 7 உயிர்களை வச்சு இனியும் விளையாட்டு வேணாங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.